ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஃபைரா ஃபைசன் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துப்போம். அதுக்கடுத்து 4-5 பூண்டு, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்துப்போம். பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போடுறது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, பெரிய தக்காளினா 1, சின்ன தக்காளினா 2 தக்காளியும் நம்ம எடுத்துப்போம். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிப்போம். இதை அப்படியே போட்டோம்னா அதை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு குடிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி போட்டோம்னா இதில் உள்ள எல்லா சத்தும் வந்து அந்த சாரில் வந்து நல்லா இறங்கிடும். இந்த சூப்புக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ கீரை. அந்த கீரை வந்து நல்லா கொழுந்தான கீரையாக நம்ம எடுத்து வச்சுப்போம். நம்ம தேவையான அளவு கீரை போ. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு நம்ம அதில் சேர்த்துப்போம். பாசிப்பருப்பு சேர்க்குறனால இந்த சூப்பு வந்து நல்லா என்ரிச்சாக இருக்கும். அதில் நம்ம தேவையான அளவு உப்பு, நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம பெரிய டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். 2 டம்ளர் ஆர் 3 டம்ளர் வந்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு சால்ட்டு இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒன் டைம். அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 to 8 விசில் வந்து நம்ம வைக்கணும். நல்லா இது வந்து விசில் வரும்போதே நமக்கு ஒரு நான்வெஜ் சமைக்கிற ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த கீரையோடில் இருக்க சார்ஃப்லாம் நல்லா இறங்கி அந்த சூப்பில் எவ்வளோ பார்க்கவே இதாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்து இப்போது நம்ம வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நல்லெண்ணெய் ஊற்றுறதும் நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும், அது உடம்புக்கும் நல்லது. இப்போது இந்த சூப்பில் வந்து நமக்கு நல்ல மல்டி விட்டமின்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து கால்சியம், அயன் எல்லாம் இருக்கும். இதை வந்து ப்ரெக்னென்சி லேடிக்கு வந்து ரொம்ப நல்லது, அவங்க போன் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பெரியவங்க ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருமே இதை வந்து குடிச்சு பார்க்கலாம். இதை நம்ம சூடோடு ஊற்றி நம்ம அந்த கீரையோடு நம்ம சாப்பிட்டோம்னா எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். இன்ஷால்லா எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.